மனிதருள் புனிதர் புனித அப்போலினாரிஸ். 2வது நூற்றாண்டில் அருட்பணி புரிந்து வந்தவர்களில் தலை சிறந்த ஆயர் இவர். இவர் மைய துருக்கி நாட்டில் பிரிஜியா மாநிலத்தில் இயராப் போலிஸ் என்ற நகரின் ஆயராக பணிபுரிந்து வந்தார். திருச்சபையின் போதனைகள் அனைத்தையும் அஞ்சா நெஞ்சத்துடன் போதித்து வந்தார். சிறப்பாக கொடுங்கோல் மன்னன் மார்க்கஸ் அவுரேலியஸ் முன்னிலையில் தைரியமாக வேத கட்டளைகளை எடுத்து சொன்னதின் பொருட்டு இவருக்கு வீர விசுவாச போதகர் என்ற அடைமொழி தரப்பட்டது. மன்னவா, நீர் அண்மையில் சமரில் அடைந்த வெற்றி கிறிஸ்தவர்களின் அரிய மன்றாட்டினால் என்பதை மறந்துவிடாதீர். இதன் பொருட்டு கிறிஸ்தவர்களுக்கு பாதுகாப்பு தர மறுக்காதீர் என்றார். இதன் விளைவாக மன்னன் ஆயர் குறிப்பிட்டது சரிதான் என்று சொல்லி ஏற்றுக்கொண்டார். மேலும் மன்னர் இனிமேலாக கிறிஸ்தவர்களை எவரும் மதத்தின் காரணமாக குற்றம் சாட்டக்கூடாது. அவ்வாறு குற்றம் சாட்டுகிறவர்களுக்கு மரண தண்டனைதான் என்று அறிவித்தார். இருப்பினும் ஏற்கனவே இருந்து வந்த சட்டங்களை நீக்க தைரியமில்லை. எனவே இத்தகைய சூழலில் மற்றவர்களுடன் புனிதரும் கொல்லப்பட்டார். புனித அப்போலினாரிஸ், எங்களுக்காக ஜெபியுங்கள்.